ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் வந்து எப்போதுமே அவங்க யூசருக்கு வந்து புதுசு புதுசாக வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா பாலிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசி அப்டேட் வந்து நீங்கள் வந்து அக்ரி பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து வாட்ஸ்அப் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும் பிப்ரவரி 8க்கு அப்புறம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் வந்து அக்ரி வந்து யாரும் கொடுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து எந்த மாதிரி ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் கடைசி வரை பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க ஹேக்டெக் சேனல் என்னோட பேர் சதீஷ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் வந்து பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெலகிராம் தான். ஆனால் டெலகிராமில் வந்து வாட்ஸ்அப்போட அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பில் வந்து 207 காண்டாக்ட் மட்டும்தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஆனால் டெலகிராமில் வந்து சூப்பர் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலியமாக வந்து நீங்கள் வந்து 100,000 வரையும் வந்து பீப்புள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மீடியா ஃபைலில் வந்து ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் டெலகிராமில் வந்து 1.5 GB அதிகமாக வந்து நீங்கள் வந்து மீடியா ஃபைலில் வந்து ஒரு படத்தையே வந்து உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் வந்து மல்டிபிள் டிவைஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து 2 டிவைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் டெலகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மல்டிபிள் டிவைஸ் வந்து சேம் டைமில் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேம் வந்து டெலகிராம் மூலியமாக வந்து விளையாட முடியும். சீக்கிரான மெசேஜிங் ஆப் இருக்குன்னு கேட்டால் 100% வந்து நீங்கள் வந்து சிக்னல் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ராடக்ட் அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் எனபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களால் உங்கள் மெசேஜ் வந்து யாராலையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து பேக்கப் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட கான்டாக்ட் சேட் பேக்கப்பில் வந்து எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும். எண்டு டு என்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஆகிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப் வந்து ப்ரைவசி பாலிசி விட்டதுலேருந்து இந்த சிக்னல் ஆப் வந்து நிறையா பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பின் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த ஆப் வந்து ரொம்பவே செக்யூரான ஆப்பு, எந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லீக் பண்ணாது. செக்யூரான மெசேஜிங் ஆப் யூஸ் பண்ணு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஆப் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அல்டர்னேட் ஆப் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஃபை. முன்னாடி பார்த்த மூணுமே வந்து வந்து உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆனால் பிரிட்ஜ் ஃபை வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து எதுவுமே தேவையில்லை. ஆஃப்லைனில் உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஈஸியாக வந்து ஆஃப்லைனில் மெசேஜ் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த பிரிட்ஜ் ஃபை ஆப் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் எல்லாமே வந்து ஆஃப்லைனில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 3 மோடு கொடுத்துருக்காங்க. பர்சன் டு பர்சன் வந்து மெசேஜ் பண்ணுறது, ப்ராட்காஸ்ட்டு, அப்புறம் வந்து மெஸ் மோட். பர்சன் மோடில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து 2 பேர் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். இதே ப்ராட்காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி அந்த மெசேஜ் வந்து அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ண சொல்லலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து குரூப் சேட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரே ஒரு ஆப் மூலியமாக வந்து உங்களால் வந்து 3 வகையான மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்து ஆஃப்லைனில். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலாம் வந்து அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.